Good morning students. In science term 2, the first lesson is food. We have already learned about cooking methods, cooking utensils. Today we are going to learn about mealtime hygiene. Mealtime hygiene appadina enna pa unavu nera sugadharam. Look at the picture given below. The first picture is not covered. The food materials is not covered. The second picture is covered. So which one is correct? The second one is correct. The second one is the food materials are covered and covered to protect from food from dust and insects. So the second picture is good for health. Mealtime hygiene includes ways to make sure that we do not get sick because of the way we eat or make food. Some of the hygienic ways of taking food are given below. அதாவது உணவு நேர சுகாதாரம் என்பது உணவு உண்ணும் மூலமோ அல்லது உணவு தயாரிக்கப்படும் முறையின் மூலமோ நாம் நோய்வாய்ப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வழிகளை உள்ளடக்கியது. ஆரோக்கியமான முறையில் உணவை எடுத்துக்கொள்வதற்கான சில வழிமுறைகள். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் கவர் ஃபுட் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ். எப்பயுமே என்ன பண்ணும், நம்ம தூசு மற்ற பூச்சி இதிலேருந்து பாதுகாக்க உணவை எப்போதும் மூடியே வைக்க வேண்டும். ஈட் ஃப்ரெஷ் ஃபுட் ஆல்வேஸ். எப்பயுமே புதுசாக தயாரிக்கப்பட்ட உணவையே நம்ம சாப்பிட வேண்டும். அடுத்து அவாய்ட் டேக்கிங் ஃபுட் தட் இஸ் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட். எப்பயுமே அதிகமாக குளிராக இருக்கிற தண்ணி சாப்பாடோ அதிகமாக ஹீட்டாக இருக்கிற சாப்பாடையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தவிர்க்க வேண்டும். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஃப்ரைடு ஃபுட். துரித உணவம் அந்த பீஸா பர்கர் அதுமாதிரி இந்த ஃப்ரைடு ஃப்ரூட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொரித்த வறித்த உணவு வறுத்த உணவுகளை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு முன்னால் கைகள் நல்லா சோப்பு போட்டு கழுவணும். இந்த படத்தை பாருங்கள், ஹெல்த்தி ஃபுட்ஸ் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ். இந்த முதல் படத்தில் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருக்குது, அதாவது பழங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நட்ஸு ஃபிஷ்ஷு மில்க்கு எக்கு. இதில் பாருங்கள் செகண்டில் வந்து எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட்ஸு, பீஸா பர்கரு என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நம்ம உடல் நலத்துக்கு மிகவும் தீங்கானது. நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 64 ஃபுட் டியூரிங் இல்னஸ். நம்ம ரொம்ப இது காய்ச்சலாக இருக்கும்போதோ நம்ம வந்து எப்படிப்பட்ட உணவு நம்ம சாப்பிடணும். வென் வி ஆர் சிக் வி ஷுட் அவாய்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஃப்ரைட் இன் ஆயில். வி ஷுட் டுக் எனர்ஜி கிவிங் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட். சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ. நம்ம மேலுக்கு முடியாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணெயில் பொறிச்ச பண்டங்களை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல சத்து கொடுக்குற உணவும் ஈஸியில் எளிதில் ஜீரணமாகிற பொருளையும் நம்ம வந்து சாப்பிட வேண்டும். அது என்ன அப்படின்னா போரேஜ் ஆஃப் ரைஸ் ஆர் சீரியல்ஸ் அல்லது அரிசி அல்லது தானிய கஞ்சி வச்சு சாப்பிடணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் டெண்டர் கோகோனட் பழச்சாறு இளநீர் ஸ்டீம்டு ஃபுட்ஸ் லைக் இட்லி அதாவது ஆவியில் வேக வைத்த உணவுகள் இட்லி இடியாப்பம் இப்படி வந்து சாப்பிட்லாம். அடுத்தது ஃபுட் வேஸ்டேஜ். ஃபுட் வேஸ்டேஜ்னால் உணவை வீணாதல். உணவு வீணாதல் அப்படின்னா உணவு வந்து வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட்டு. நம்ம வந்து சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட். ஃபுட் தட் இஸ் நாட் ஈட்டன் இஸ் கால்ட் லெஃப்ட் ஓவர் ஃபுட். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு மட்டும்தான் சாப்பிடணுமே ஒழிய அதிகமான உணவை வந்து நம்ம தட்டில் வச்சு சாப்பிட முடியாமல் வேஸ்ட் ஆகுறது தான் லெஃப்ட் ஓவர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் டிஸ்கார்டட் ஆஸ் வேஸ்ட் ஃபாலோயிங் அ சிம்பிள் வேஸ்ட் டு அவாய்ட் ஃபுட் வேஸ்டேஜ்.
டேக் வாட் யூ ஈட் அண்ட் ஈட் வாட் யூ ஈ டேக் உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு சாப்பிடு. ஷேர் த எக்ஸஸ் ஃபுட்டு, உனக்கு சாப்பாடு நிறையா இருக்குது அப்படின்னா பக்கத்துங்கள்கிட்ட ஷேர் பண்ணு. ஷேர் த ஃபுட், ஷேர் த எக்ஸஸ் ஃபுட் டு ஹங்க்ரி அனிமல்ஸு, அதாவது நீ அதிகமாக சாப்பிட்ற வந்து வீணாகிறத வந்து என்ன பண்ணலாம், நீ விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். வி வில் நாட் வேஸ்ட் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ், ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேன்னா உணவை பாதுகாப்பது. அதில் வந்து நிறைய இது இருக்குது. வி கேன் ப்ரிசர்வ் த ஃபுட் ஃபார் லாங் டைம் பை யூஸிங் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஃபஸ்ட் இஸ் பிக்லிங். பிக்லிங்னா உப்பில் ஊற வைத்தல். மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஆயில் அண்ட் சால்ட், எக்ஸாம்பிள் பிக்கல். ஊறுகாய், அதாவது பழங்கள், எலுமிச்சம்பழம், மாங்காய், தக்காளி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஊறுகாய் போடலாம். அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டிங். ரெஃப்ரிஜிரேட்னா குளிரூட்டுதல். கீப்பிங் ஃபுட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் டு ப்ரிசர்வ் தம் ஃபார் அ ஷார்ட் டைம், அதாவது பழங்களும் காய்களும் கெட்டுப்போகாமல் இருக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் ரெஃப்ரிஜிரேட்டிங். அடுத்து ட்ரையிங், ரிமூவிங் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட், அதாவது உலர வைத்தல். ரிமூவ் த வாட்டர், அதாவது நல்லா காய வச்சு இது பண்ணுறது. இப்போ வந்து மீன், ரெட் சில்லிஸ், கருவாடு பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து காய வைக்கிறது. அடுத்தது கேனிங், ஸ்டோரிங் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், எக்ஸாம்பிள் ஜாம். இப்போ ஜாம்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதான் கேனிங், அதாவது புட்டியில் அடைத்தல்.